ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் வந்து வந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிப்ரவரி 1, 2023 எல்லாருமே ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம், அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அதாவது ஷார்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து ரீச் பண்ணி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ்னு. இந்த 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போதே கண்டினியூஸாக வந்து பார்த்தினா பண்ணும்போது அதாவது இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸா ஆகுது அப்படிங்கறத ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்ல கொடுத்திருந்தது. ஃபர்ஸ்டா நம்ம வந்து மேல கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் பேமெண்ட்ஸ், யூடியூப் வாண்ட் கவுண்ட் வியூஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வேர் வியூஸ் ஆர் இன்எலிஜிபிள். ஷார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸ் அப்படிங்கறது கொடுக்கறதுக்கான முக்கியமான பர்பஸ் வந்து இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்காக அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமா தான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்றது இல்ல இந்த மாதிரி இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வேர் இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸ் மே அக்யூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கீழே ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரிஜினல் ஷார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரிஜினலா கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகாம இருக்கலாம், அது இன்எலிஜிபிள் வியூஸ்ல போகலாம். ஸோ அதே சமயம் அதுல எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து பார்த்தோம்னா, சச் அஸ் அன்எடிட்டட் கிளிப்ஸ் ஃப்ரம் மூவிஸ் ஆர் டிவி ஷோஸ் ரீஅப்லோடிங் அதர் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் யூடியூப் ஆர் அதர் பிளாட்ஃபார்ம் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் வித் நோ ஒரிஜினல் கண்டென்ட் ஆடட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய வேல்யூஸ் எதுவுமே ஆட் பண்ணாம, உங்களுடைய எஃபர்ட் அதுல எதையுமே காட்டாம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ, சீரியல் ப்ரோமோவே எடுத்துக்கலாமே, சீரியல் ப்ரோமோவோ இல்லா பர்டிகுலரா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ ப்ரோமோவோ மூவிஸ்னுடைய அந்த பர்டிகுலர் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஷார்ட்ஸ் வியூஸ்ல வந்து நமக்கு ஆட் ஆகுது. ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ரீஅப்லோட் பண்ண மாதிரி, அது யூடியூப்ல இருக்கட்டும் இல்லைன்னா அனதர் பிளாட்ஃபார்ம், நீங்க இப்ப ரீல்ஸே எடுத்துக்கிட்டாலும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போடலாமா நிறைய பேர் கேட்கறீங்க இல்லையா. ஸோ அதுவும் இந்த விஷயத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் ரெண்டாவதா கொடுத்துருக்கூடியது என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் ஆர் ஃபேக் வியூஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் சச் அஸ் ஃப்ரம் ஆட்டோமேட்டட் கிளிக்ஸ் ஆர் ஸ்க்ரோல் பார்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ல கொடுக்குற மாதிரி வந்து தப்பா கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அது இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸ்ல வந்து உங்களுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவோ இல்லாம பெய்டு மாதிரியான விஷயங்களோ யூஸ் பண்ணி வியூஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், லைக் இந்த டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு மட்டும் எனக்கு கொண்டு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாம பர்டிகுலரா இவ்வளவு தூரம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதி அளவு இல்லைன்னா கால அளவு அது எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஃபியூச்சர்லயும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் கைட்லைன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் கைட்லைன்ஸ்க்கு வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூஸ் அப்படிங்கறதுல இந்த இன்எலிஜிபிள் வியூஸும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இந்த ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் மேக் பண்ணா, இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஷார்ட் வியூஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்னு நினைச்சேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்ல இருக்கலாங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமான வியூஸ் அண்ட் அதர்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. இது நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளமையும் ஏற்படுத்தும், மானிட்டைசேஷன்லையும் ப்ராப்ளம் ஏற்படுத்தும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அதாவது மானிட்டைசேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டை நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ இருக்காத எங்கே ஸ்மிக் பண்ண, வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் கிளியராக புரிச்சுக்கணும் நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மீட்ஸ் வந்து இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கா கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மனையில் அப்படி யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு நன்றி. பை, சி யூ. ஸ்டன் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.